மாலையும் மரியாதையும் ஒருவரை தேடி சென்று கொண்டே இருக்கும். அவர் வந்து அதை பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு அற்புதமான அப்டேட் கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து கொடுக்கறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, இந்தியா டுடே அவங்க வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி The Path Breakers, அதாவது 75 ஆண்டுகள் ஆகுது இல்லையா நம்ம சுதந்திரம் பெற்று, இதில் ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறையை செதுக்கியவர்கள் லிஸ்ட் அவங்க எழுதியிருக்காங்க. ப்ராமினென்ட் வாய்ஸ் செலிபிரிட்டிஸ் The outstanding men and women who have shaped independent India. ஒவ்வொரு துறையின் சாதனையின் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் வளர்ச்சியையும் கொடுத்தவர்களுடைய வரிசையை அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி 75 ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க. அதில் இடம்பெற்றிருக்கிற ஒரே தமிழ் நடிகர் யார் தெரியுங்களா? சாட்சாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். அந்த லிஸ்ட்டு வந்து பல்வேறு துறைகளில் போட்டிருக்காங்க. சினிமா பாருங்கள், சினிமாவில் ஒரு சில நபர்கள் வந்து 128 ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் தான் சல்மான் கான், ஸ்ரீதேவி, இதெல்லாம் போகுது. அதற்கு பிறகு ஏஆர் ரகுமான் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஏஆர் ரகுமான் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காருங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அவர் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் ஹாலிவுட்டில் கூட பண்ணுறாரு, அவர் அந்த இதில் இருக்கார். ஒரு திரைத்துறையில் தென்னிந்திய நடிகர்கள், தென்னிந்திய நடிகர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கும்போது அவருடைய அந்த இம்பாக்ட் எந்த அளவு இருக்குது யோசிச்சு பாருங்கள். 75 ஆண்டுகால சாதனையை பற்றி எழுதுகிறாங்க. அதில் இடம்பெற்றிருக்கிற ஒரே ஒரு தமிழ் நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கும்போது இது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு, இது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயங்க. 45 ஆண்டுகாலம் இந்த திரையுலகத்தை கட்டி ஆண்டு கொண்டு இருக்கின்றார் அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் என்னன்னா இப்போ வரைக்கும் ஹீரோவாக இருக்காரு. ஹீரோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகம் சம்பாதிக்கும் நபராகவும் இருக்கிறார். இவர் தான் அட் ப்ரெசன்ட் வந்து அதிகம் சம்பளமாகும் ஒரு நடிகர் அப்படின்னு ஒன்னும் ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீங்களா? இல்லை ப்ரோ, எதுவும் விஜய் 120 கோடி அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, இந்த கோரேன் ஆதாரத்தோடு தவறேன் வந்து நம்ம குறைத்து மதிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை, உண்மையை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஆக்டர் விஜய் 120 crore சேலரி இஸ் ஏ கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். இதுதான் நடைபெற ஒரு சூழல். எதற்காகவோ அது ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது என்னென்னா விஜய் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய தொந்தரவுல போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிறதே எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. இந்த கடைசியில் என்ன படிங்களேன், விஜய் தரப்போ வருமான வரித்துறையினர் மீண்டும் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக இப்படி கிளப்பி விடுகிறார்களே என்று இரண்டு போயிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் வந்து ரைட்டப்பு. அதான் அது தெலுங்கு ப்ரொடியூசருக்கு ஒரு கால் சீட் தந்திருக்காரு. அது தமிழ் தெலுங்கில் உருவாகிற படம். அதற்கான படம் வந்து 120 கோடியாக என்ன தெரியாத போதே சும்மா அடித்து விடுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாயையாக தான் இருக்குது. அதாவது என்றைக்குமே மாய பிம்பங்கள் உடைபடும். அந்த விஜய்க்கு தான் இவங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. சரி, நம்ம நல்ல விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், அதில் எதுக்கு இதை பற்றி பேசணும்? ஏன்னா அது நான் சொன்னதுனால இதை நான் இதை ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். அட் ப்ரெசன்ட் நம்பர் 1 ஹீரோவாக இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.